நான் பிரிவு இன்னைக்கு இந்த பகுதியில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி இருந்து உங்களுக்கு நான் டீச்சிங்கான போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக டோட்டலாக ஹண்ட்ரட் வேகன்சிஸ் சென்னையில் தான் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டி பற்றி தான் டீடைலாக இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ கால் பண்ணுவாங்க வீடியோ முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னா நம்ம சேனலில் ஸ்கூல் படிக்கணும் லேட் பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோவில் வந்து சேரங்க ಹಾಯ್ ಯ ಡಿಮಟ್ರಾಸ್ ಲೇರ್ಡ್ ನೆ ನನ್ ಟೆನ್ಷಿಂಗ್ ಕಾನಾ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ವನ್ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಟೋಟಲ್ 100 ವ್ಯಾಕೆನ್ಸೀಸ್ 100 ವ್ಯಾಕೆನ್ಸೀಸ್ ಇದೆ ಅದಲ್ಲಾ ಉಂಗು ಸ್ಟಾಫ್ ನರ್ಸ್ ವಂದ್ 3 ಪೋಸ್ಟ್ ಡೆನ್ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಆಫೀಸರ್ 3 ಪೋಸ್ಟ್ ಜೂನಿಯರ್ ಸೂಪರ್‌ಇಂಟೆಂಡೆಂಟ್ 10 ಪೋಸ್ಟ್ ಜೂನಿಯರ್ ಅಸಿಸ್ಟ್ ಜೂನಿಯರ್ ಇಂಜಿನಿಯರ್ 1 ಪೋಸ್ಟ್ ಜೂನಿಯರ್ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ 30 ಪೋಸ್ಟ್ ಜೂನಿಯರ್ ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ ವಂದ್ 34 ಪೋಸ್ಟ್ ಜೂನಿಯರ್ ಟೆಕ್ನಿಷಿಯನ್ ಮೆಂಟೆನೆನ್ಸ್ 6 ಪೋಸ್ಟ್ ಜೂನಿಯರ್ ಟೆಕ್ನಿಷಿಯನ್ ಟೆಲಿಫೋನ್ 1 ಪೋಸ್ಟ್ ಡೆನ್ ಜೂನಿಯರ್ ಲೈಬ್ರರಿ ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ 4 ಪೋಸ್ಟ್ ಡೆನ್ சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஒன் போஸ்ட்டு ஃபயர் ஆஃபீஸர் ஒன் போஸ்ட் சேஃப்டி ஆஃபீஸர் ஒன் போஸ்ட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒன் போஸ்ட்டு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் டூ போஸ்ட்டு தென் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர்ட் டூ போஸ்ட் டோட்டலாக டென் வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தென் ஸ்டாஃப் நர்சிங் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் தென் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தென் அசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி பட் ஆனால் வீத் வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ் என்எஸ்சி தென் ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் வந்து டெஃபினட்டாக இருக்கணும் சிக்ஸ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுவும் இல்லாமல் லைட் வெஹிக்கிள் மோட்டார் சைக்கிள்ஸ் கார்டு ரைடிங்கான லைசன்ஸ் இருக்கணும் தென் ஜூனியர் நெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி ஆஃப் அண்ட் சயின்ஸில் இல்லை அப்படி இல்லை ஹியூமனடிஸில் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும் வித் காமர்ஸ் இன்க்ளூடிங் காமர்ஸ் கோர்சஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும் தென் அதோட சரி கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் ஸ்பெசிக்ஷீட்டு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் தென் ஜூனியர் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிலாம் டிப்ளமாய் முடிச்சிருந்தவங்க கூட நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் டிப்ளோமாவுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தென் எலக்ட்ரிக்கலில் சி லைசென்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் ஓல்டேஜுக்கு வந்து டெஃபினட்டாக மினிமம் தேவை லெவன் கே வோல்ட் ஓகேங்களா அப்படினு சூப்பரை இருக்கு சர்டிஃபிகேட் வந்து வேணும் தென் ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இல்லைங்களா ஜியுமேட்டிக்ஸ் இன் காமர்ஸில் முடிச்சிருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிஜிபிஏ இருக்கணும் இல்லை இதுலேருந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் அது கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஃபனட்டாக தருவோம் டாக்குமெண்டேஷன் ப்ரெசன்டேஷன் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இது மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஃபனெட்டாக தேவை தென் ஜூனியர் டெக்னிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் கெமிஸ்ட்ரி மெக்கானிக்கல் இசிஇ இஎன்ட்ஐ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பயாலஜி லைஃப் சயின்ஸ் மைக் பயோ டெக்னாலஜி பயோ ஃபிசிக்ஸ் இவங்களாம் வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங் தான் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தென் மாதிரி பி பிஎஸ்சி முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் தென் ஐஐடி கோர்சஸ் வந்து சரி ஐடி கோர்சஸ் முடிச்சிருந்தா கூட அவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் தென் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை டூ இயர்ஸ் வந்து மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை தென் ஜூனியர் டெக்னீஷியன் மெயின்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க இது நீங்கள் அப்ளை பண்ணலாம் தென் ஐடிஐ கோர்சஸ் முடிச்சிருக்கோங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் முடிச்சிருக்கணும் தென் இசி சிஎஸ்சி ஓகேங்களா முடிச்சிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஜூனியர் லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் லைப்ரரி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா தென் அது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தென் சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா எம்இஎம்டெக் என் சிஎஸ்சி ஐடி சாஃப்ட்வேர் சயின்ஸ் சரிங்களா முடிச்சுருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்படின்னா பிஇபிடெக் எம்இஎம் எம்எஸ்சி சிக்கிங்களா சி சிஎஸ்சி இசிஐடி மூணு சாஃப்ட்வேர் சயின்ஸ் தென் எம்சிஏ முடிச்சுருக்காங்க அப்ளை பண்ணலாம் பட் ஆனால் டென் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை உங்களுக்கு தென் ஃபயர் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்இ சார் சாரிஇக் ஃபயர் சேஃப்டி முடிச்சிருக்கணும் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சேஃப்டி ஆஃபீஸர் பார்த்திங்கனா சேஃப்டி இன்ஜினியரிங் பிஇ பிடெக்லாம் முடிச்சிருந்தாங்க தென் மாஸ்டர் ஆஃப் சேஃப்டி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட தென் டிப்ளமாவில் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் ஆனால் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை தேனா செக்யூரிட்டி ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா எனி கிராஜுவட் எனி டிச்பிளின் பட் எயிட் எயிட் இயர்ஸ் வந்து சூப்பர்வைசர் கார்டில் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயிட் இயர்ஸை தென் எக்ஸிகியூட்டிவ் சரிங்களா எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா சி சிவில் இன்ஜினியரிங் சரிங்களா மாஸ்டர் டிகிரி ஒரு பேச்சிலர் டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை மாஸ்டர் டிகிரினா ஃபைவ் இயர்ஸு தென் பேச்சுலர் டிகிரினா எயிட் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஏன்னா அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் போதும் பட் ஆனால் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லை அது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் வந்து மினிமம் இருக்கணும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து தென் ஆஃபீஸில் உங்களுக்கு டெஃபனட்டாக வந்து ஆஃபீஸ் ஆஃப்டர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் எனக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஜூனியர் அசிஸ்டன்ட் சூப்பரெண்ட் ஜூனியர் இன்ஜினியர் இதெல்லாம் தேர்ட்டி டூ ஏஜ் ஏஜ் லிமிட்டு தென் அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் டெக்னீஷியன் ஜூனியர் டெக்னீஷியன் மெயின்டென்ட் ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் டெலிஃபோன் தென் ஜூனியர் லைப்ரரி டெக்னீஷியன்ஸ்கெலாம் டுவெண்ட்டி செவன் ஏர்ஜு சொல்லியிருக்காங்க மாதிரி சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து ஃபிஃப்டி ஏஜோ தென் வந்து ஃபயர் ஆஃபீஸர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜு தென் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு தென் சேஃப்டி ஆஃபீஸர் ஃபார்ட்டி ஃபைவ் தென் சேஃப்ட் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தென் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் இலக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு தென் ஓபிசி த்ரீ இயர்ஸ் தென் பர்சன் வித் டிஸபிலிட்டிஸ் வந்து டென் இயர்ஸ் தென் சால்ரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு स्टाफ नर्स असिस्टेंट सिक्योरिटी ऑफिसर जूनियर सूप्रेट जूनियर इंजीनियर लिक्स अदारूनियर असिस्ट जूनियर असिस्टेंट जूनियर टेक्नीशियन मेनटेन जूनियर टेक्नीशन टलीफोन पता सीनियर டெக்னீஷல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா லெவல் டுவெல்லையும் தென் ஃபயர் ஆஃபீஸர் சேஃப்டி ஆஃபீஸர் லெவல் டெவலில் தென் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா லெவல் டென்னுலையும் சொல்லியிருக்காங்க என் செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸு தென் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க தென் பர்சன் வித் எஸ்சி எஸ்டி என் வித் டிசபிடிஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுறாங்க இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிணா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக லிங்க் பண்ணிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணால் ரெக்யூர்மெண்ட் டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான உங்களுக்கு மேற்கொண்ட தகவல் என்னோட நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு தடவை சந்திக்கிறேன் தேங்க்யூ